வெல்கம் டு ரேண்டம் வீடியோஸ் வித் மீ மகா. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். விராட் கோலி இந்தியன் டீமுக்கு வந்த அப்புறம்தான் நாம் இதுவரைக்கும் 5 times 300+ ரன்ஸை ஓடிஐயில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். சச்சின் ரஞ்சி கரியரில் ஒரே ஒரு டைம் தான் டக் அவுட் ஆகியிருக்காரு, அதுவும் புவனேஸ்வர் குமார் ஓவரில். 1989 மட்டும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வேர்ல்டு வைட் 23 பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, அதில் சச்சினும் ஒருத்தர். அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனதில் கடைசியாக ரிட்டையர் ஆனதும் சச்சின் தான். அவருக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆனது கிறிஸ் கெயின்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட், பட் அவர் ரிட்டையர் ஆனது 2004. கங்குலி மட்டும்தான் ஓடிஐயில் கண்டினியூஸாக 4 times மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. ஷேவாக் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் அவரோட ஹையஸ்ட் ரன்ஸை வச்சுருக்காரு. எல்லாமே 19 முடிகிற மாதிரி, அதாவது T20 119, ODIல 219, டெஸ்டில் 319. அஜித் அகர்கர் 288 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஷேன்வான் எடுத்தது 293 விக்கெட்ஸ், பட் அகர்கரை விட 3 அதிகமாக விளையாடியிருக்காரு, அவ்வளோதான். 1975 60 overs வேர்ல்ட் கப் மேட்ச்சில் சுனில் கவாஸ்கர் நம்ம இந்தியன் டீமை தரமாக வச்சு செஞ்ச ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இங்கிலாந்து நமக்கு டார்கெட்டாக 335 கொடுத்துட்டாங்க. அதை நாம் சேஸ் பண்ணுறப்போ டெஸ்ட் மேட்ச் மோட்க்கு போயிட்டாரு கவாஸ்கர். அந்த மேட்ச்சில் மொத்த இன்னிங்ஸும் அவுட் ஆகாமல் விளையாண்டாலும் அவர் எடுத்த மொத்த ரன்ஸ் 36 for 174 பால்ஸ், அதாவது 29 oversக்கு 36 ரன்ஸ். இந்தியன் ஸ்பின் பவுலர் பப்பு நட்கர்னி தொடர்ந்து 21 மெய்டின் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. 1964 சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் தான் இப்படி இங்கிலாந்துக்கு ஆட்டம் காட்டியிருக்காரு. பிஎஸ் சந்திரசேகர் அவரோட டெஸ்ட் கரியரில் அவர் எடுத்த ரன்ஸை விட அவர் எடுத்த விக்கெட்ஸ் அதிகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.